பாலாலயம் பண்ணின நாள் டிசம்பர் 2. அன்னைக்கே இது திருப்பணியில் கலசத்தை இறக்குற திட்டம் இருந்தால் நீங்கள் இறக்கிருக்கலாம். கலசத்தையும் கலசத்தையே 30 நாள் கழித்து இறக்குனீங்க. எந்த வல்லுநரை கிட்டன்னு ஆவணப்படுத்தினார்னு தெரியல. ரெண்டாவது, அந்த ஸ்தூபி தறி எங்கே? அவ்வளோ நீளத்துக்கு ஒரே கல்லில் துளை போட்டானா, அல்லது உள்ளே வந்து ஒரே கிணறு போல் ஒரு கிணறு வெட்டினானா அப்படிங்கிறது தெரியல. அந்த நேர்புள்ளி சரியாக இருக்கா, சாஞ்சிருக்கா அப்படிங்கிறத வல்லுநர்களை கொண்டு நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் உறுதி செய்யணும். அப்படி ஒரு கதிர்வீச்சு இருந்தால் அந்த போய் கலெக்டனை சேர்த்து விழுந்திருப்பானே, அவனை ஒன்றுமே செய்யலையா? அப்போ நல்ல கதிர்வீச்சோ. அடுத்தது வந்து யமராசா. யமராசான்னா கல்வெட்டில் இருக்குது. அந்த யமராசாவை காணும் அங்கே, ஆனால் எறும்பு மாடு அங்கே தான் இருக்குது. அது படித்தவன் படிக்காதவன் தான், அணுவிஞ்ஞானியாக வந்து கதிர்வீச்சை பற்றி பேசினா அவங்களே தடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இது எங்கள் வேலை இல்லை, இதை அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அப்படி கதிர்வீச்சுனால யாராவது பாதிப்பு இருக்குது, நோய் வருன்னு சொன்னால் வேணால் நாங்கள் பார்க்குறோம்னு அவங்க சொல்லி தடுத்துருக்கணும். கோளாறுங்கிறது எங்களுக்கு வியப்பாக இருக்குது. இந்த படிப்பையே வளர விடலைங்க, அதனால் இது வளரலைன்னு இல்லைங்க, சிலருக்கு பிடிக்கலை. வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்வரவு. இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற விருந்தினர் மிகவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விருந்தினர். அவர் வந்து ஒரு எபிகிராஃபிஸ்ட். சிற்பத்தில் எழுதியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுகளை படித்து அதை டீகோட் பண்ணக்கூடியவர். ஹீ இஸ் எ டெம்பிள் ஆர்கிடெக்சுரல் இன்ஜினியர். அதாவது அவர் வந்து கோவில் சிற்பக்கலைகள், அதுக்குண்டான தொழில்நுட்பம், அதுக்குண்டான பொறியியல் அறிந்தவர். அதை தவிர அவர் ஒரு ஹிஸ்டாரியனும் கூட. இது ரெண்டும் இருந்தனால அவர் ஒரு ஹிஸ்டாரியனாகவே மாறி இன்றைக்கி வந்து பல எந்த கோவில்களாகட்டும், எந்த ஒரு முக்கியமாக தஞ்சாவூர் பெரிய கோவில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கிற சிற்பங்கள், அந்த சிற்பங்களில் இருக்கிற எழுத்துக்கள் ஒன்றொன்றுத்தையும் அக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி பண்ணின ஒரு பெரிய பர்சனாலிட்டியை பார்க்க போகிறோம். அவர் தான் நம்மளுடைய பெருந்தச்சன் தென்னன் மைமான். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இங்கே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை விருந்தினராக இங்கே அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற செய்தின்னு தான் சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கலசம் திடீர்னு அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏன் எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க? கும்பாபிஷேகம் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்கிற நிலையில் இவங்க திடீர்னு இந்த மாதிரி எடுக்க என்ன காரணம், இதுக்கு பின்னாடி என்ன ஓட்டங்கள் இருக்குது? வியப்பாக தான் இருக்குது. நான் செய்தித்தாளில் தான் இன்றைக்கி காலையில் பார்த்தேன். இது என்ன அப்படிங்கிறது புரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசனால் கட்டப்பட்ட ஒரு கோயிலில் அதில் உள்ள அரிய ஆவணங்களில் உள்ள அரிய செய்திங்கிறத இந்த கலசத்தை பற்றியது தான். அதில் தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, ராஜராஜன் தன்னுடைய 25வது ஆட்சி ஆண்டில் 275வது நாளில் இந்த விமானத்து ஸ்ரீ விமானத்து ஸ்தூபித்தறியில் வைக்க கொடுத்த செப்பு குடம் ஒன்று, பிறகு அதில் பொதியறதுக்கு தந்த பொன் தகடு, அதுக்கான எடையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு ஒரு முதன்மையான இடத்துல இருக்குது. அது நமக்கு பெரிய கோயிலில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த சண்டிகேஸ்வரர் ஒட்டி போகும்போது உள்ள முகபத்திர பத்தியில் இருக்குது. அது நம்ம கண் மட்டத்தில் இருந்து அழகாக படிக்கலாம். அந்த எழுத்துக்கள் கூட பெருசாக இடைவெளி விட்டு இடையில் ஒரு கிடைக்கோடு கூட போட்டு அந்த எழுதியிருக்கான். அது மேல் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஸ்தூபி தரையில் இருந்த அந்த செப்பு குடமும் அதில் வேயப்பட்ட பொன் தகடும் உள்ள அந்த கலசங்கிறது 1000 ஆண்டுகளாக இடையில் மாற்றப்பட்டதுக்கு எங்கேயுமே ஆவணம் இல்லை. அப்போ அது 1000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அரிய கலைப்பொருள். அது கோயிலில் இருக்குங்கிறனால பலருடைய நேசத்துக்கும் உரியது. அதை ஏன் இறக்குனாங்கங்கிறது வியப்பாக இருக்குது. சரி, இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக பாலாலயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். பாலாலயம் பண்ணின நாள் டிசம்பர் 2. அன்னைக்கே இது திருப்பணியில் கலசத்தை இறக்குற திட்டம் இருந்தால் நீங்கள் இறக்கியிருக்கலாம். கலசத்தையும் கலசத்தையே 30 நாள் கழித்து இறக்குனீங்க. ரெண்டாவது, இறக்கும் முன்னால் எந்த வல்லுநர்கள் இருந்தாங்க, அனுமதி எங்கே, யார் பார்த்தாங்க, எதுவுமே தெரியல. ஒரு கயரை கட்டி இறக்குறாங்க. இது ஒரு பாதக செயல், அத்துமீறல் அப்படின்னா ஒரு கோயில் கட்டட கலைனா நான் பார்க்குறேன். அதை விட மன வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த கலசம் இல்லாத அந்த மூலியான சிகரத்தை மக்களுடைய பார்வைக்கு திறந்து விட்டது ஒரு அத்துமீறல். அது நீங்கள் திரைச்சீலை கட்டி மறைச்சிருக்கணும். தங்க இது கருப்பு வருப்பாக கூட இந்த கழுகு பருந்து இதெல்லாம் வந்து உட்காந்து விளையாடுறதுனால வந்த இது. சாப்பாடு வரதா கீழே போகணுமா? ஒரு எத்தனை அடி இருக்குன்னு அந்த கலசம் தோராயமாக ஒரு 10 அடியிலேருந்து 12 அடிக்குள்ளே இருக்குங்க.
ரசம் பயிரை மட்டும் இதை இன்றைக்கி கலட்டி முலாம்பு சாப்பிட்றாங்க. அப்படி ஒரு காட்சியை வந்து யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. இன்றைக்கி அது ஒரு மூலியாக நிற்கிற மாதிரி இருக்குது. இது பெரிய அளவில் மனதை புண்படுத்துது. இது வந்து தேன்கூட்டில் கல்லறிந்தது போன்ற ஒரு செயல். நீங்கள் யார் மேலே உங்கள் கோபத்தை நீங்கள் கோயில் மேலே காட்டுறீங்க, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணுங்க அது தெரியலை. செய்தித்தாளில் பார்க்கும்போது அது இறக்கிட்டோம், இத்தனை பகுதியாக இருக்குது, உள்ளே 8 மூட்டை வரகு இருந்துச்சு அப்படிங்கிற புள்ளி வரத்தில் செய்திக்கு தான் கொடுக்குறீங்க. எந்த வல்லுநர் கிட்டன்னு ஆவணப்படுத்தினார்னு தெரியலை. ரெண்டாவது, அந்த ஸ்தூபி தறி எங்கே, அது இல்லாமலே இருந்துச்சா, இது ஒரு கேள்வி. அடுத்தது, அந்த ஸ்தூபி தறி எவ்வளோ ஆழத்தில் வைக்கப்பட்டிருந்தது, அதை வந்து பிரம்மரந்திரம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ரந்திரம் வந்து கீழே வரைக்கும் அது இருக்கணும். அந்த சிகர பகுதியும் அதுக்கு கீழே உள்ள கழுத்து பகுதியும் சேர்ந்து ஒரே கல்லால் ஆகியிருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடு எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இடையில எந்த இசை இருக்கிற மாதிரி ஈரத்தன்மை தெரியலை. மழை வந்தாலும் உடனே தண்ணி போயிடுது. அந்த மாடுகள் படுத்திருக்கக்கூடிய பகுதியை வந்து ரிஷபதலம்னு சொல்கிறாங்க. அது வருஷதலம், மழை விழக்கூடிய தலம்னு சொல்கிறாங்க. இப்போ அதிலிருந்து மேலே உள்ள உயரம் அப்படிங்கிற போது அவ்வளோ நீளத்துக்கு ஒரே கல்லில் துளை போட்டானா, அல்லது உள்ளே வந்து ஒரே கிணறு போல் ஒரு கிணறு வெட்டினானா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அன்னைக்கு கருவிகள் இல்லாத போது அவன் கிணறு கூட வெட்டியிருக்கலாம். அந்த கிணத்துக்குள்ளே முழுக்க என்ன இருக்குது, இது ஒரு பெரிய ஆய்வு. அடுத்த கட்டமாக இந்த துளைக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் வரைக்கும் செங்குத்து தன்மை எப்படி இருக்குது, அதை நீங்கள் ஒரு தூக்கு குண்டு விட்டு பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தால் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு ரூஃப் ஸ்லாப் ஒன்று, அது 1930களில் போடப்பட்டிருக்கலாம்னு தெரியுது. அது ஒரு தொங்கு சுமையாக அங்கே இருக்குது. ஒரு 60-70 டன் வரைக்கும் இருக்கலாம். சிவலிங்கத்துக்கு நேர்மேலே அதை போட்டு மூடிட்டாங்க. வவ்வால் போகுது, அதனால் பூசாரி ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்லி அதை போட்டு வச்சுருக்காங்க. அது அதிருது, நீங்கள் மிதித்தாலே நடக்கினாலும் அதிருது. நீங்கள் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணுறது கோயிலுக்கு நல்லது. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன, இப்போ நீங்கள் கலசத்தை இறக்கிட்டீங்க, இனி மறுபடியும் வைக்கிற முறையை நீங்கள் பார்க்கணும். அந்த பிரம்மரந்திரம் வழியாக மறுபடியும் ஒரு தூக்குண்டு விட்டு இந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு வெட்டுக்கோடு போட்டு அந்த நேர்புள்ளி சரியாக இருக்கா, சாஞ்சிருக்கா அப்படிங்கிறத வல்லுநர்களை கொண்டு நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் உறுதி செய்யணும். இது ஒரு செய்தி. திரைச்சீலை கட்டி மூடணும், அது ஒரு செய்தி. இந்த கலசம் இறக்கின உடனே அணு விஞ்ஞானிகள் வந்து கதிர்வீச்சு இருக்குதான்னு கணித்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. அணுக்கதிர் வந்து எங்கே இருக்குது தெரியல நமக்கு. அது கல்பாக்கத்தில் இருக்கலாம், கூடங்குளத்தில் இருக்கலாம், தஞ்சாவூரில் ஏன் வந்துச்சு, சரி அப்படியே இருந்தாலும் இந்த எலக்ட்ரீஷியன் டெஸ்டர் வச்சு பார்க்குற மாதிரி இவங்க வந்து வச்சு பார்த்துட்டாங்களா, இல்லை பார்த்தே சொல்லிட்டாங்களா, இது எப்படி அங்கே எதிர்பார்க்குறாங்க, ஒரு கோயிலில் இந்த மாதிரியான கதிர்வீச்சா, அது கெட்ட கதிர்வீச்சா, நல்ல கதிர்வீச்சா, அப்படி ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, உலகம் ஏற்றுக்கிட்டு இருக்கா, ஒரு யுனெஸ்கோவோட ஒரு சொத்து, இவங்க நோக்கத்துக்கு சொன்னீங்கன்னா இது வந்து மக்களை ஏமாத்துகிற மாதிரி தான் தெரியுது. என்ன கதிர்வீச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க, அது எப்படி கதிர்வீச்சு அங்கே போய் உட்காந்துது, இது ஒரு புதிர்வீச்சாக இருக்குது. இது வந்து கற்பனை மட்டும் இல்லை, இது ரொம்ப மோசமான செய்தி. இந்த மாதிரிலாம் பெரிய கோயிலை பற்றி பரப்பாதீங்க, அதுதான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். பலரும் வந்து தேவையற்ற செய்திகளை சொல்கிற மாதிரி நீங்கள் விஞ்ஞானிகளுடைய பெறையும் பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு புரளி கதையை நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி ஒரு கதிர்வீச்சு இருந்தால் அந்த போய் கலெக்டினவன் சேர்த்து விழுந்திருப்பானே, அவனை ஒன்றுமே செய்யலையா, அப்போ நல்ல கதிர்வீச்சோ, அப்படி இருந்தால் எல்லாம் போய் கட்டி பிடிக்கலாமே, எல்லாம் விடுங்க மேலே ஏறி போய் கட்டி பிடிச்சிட்டு வரட்டும், நல்லா தீர்க்க ஆயுஷாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக தெரியுது. அது போக இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக இவங்க எந்த திருப்பணி திட்டமும் இல்லாமல், திருப்பணிக்கான ஒப்புதல் இல்லாமல், அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யாமல், சட்ட பாதுகாப்பு இல்லாமல் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியலையா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம், சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீரங்கம் கோயிலோட கும்பாபிஷேகம் பண்ணாங்க, 18 கோடி தமிழக அரசு கொடுத்துச்சு. அதோட தமிழ்நாடு மரபாணைய சட்டம், தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் 2012 அப்படின்னு ஒரு நல்ல சட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அதை பின்புலமாக வச்சு ஐயா கே டி நரசிம்மன் ஒருவரை ஆணையராக போட்டு நடத்தினாங்க. 18 கோடிக்கு மேலே உள்ள தொகையில் டிவிஎஸ் குடும்பம் போட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 10 பிரகாரம் திருப்பணி செய்ய 3000 கோடி செலவாயிருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குது. சரி, அது எதுவும் நடக்கட்டும், அவங்க திருப்பணிக்கு செஞ்சாங்க, பார்த்தோம் அவ்வளோ வேலை நடந்துச்சு, பெரிய கோபுரம் இந்த பிளாகமே பெருசு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. மாவை அப்பிட்டு தண்ணி ஊற்றி கழுவுறது திருப்பணியா, அல்லது நீங்கள் என்ன திட்டத்தில் பண்ணுறீங்க. அடுத்தது, அந்த பாலாலயமே முறையாக செய்யப்படலை. சன்னதியை அடைச்சி எப்படி நீங்கள் பாலாலயம் செய்யலாம், எந்த ஆகமத்தில் இருக்குது, வேறு சன்னதியை அடைச்சிட்டு ஒரு ஏதோ ஒரு அது என்ன மெட்டீரியல் செம்பா என்னன்னு தெரியல, சிவலிங்கத்தை எங்கேயோ இருந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தாங்களா, அல்லது வேறு எங்கேயாவது இருக்கா, சிவலிங்கம் ஒரு சிவ விக்கிரகம் கிடையாது, அதனால் அதுக்கு உலகத்தில் செய்ய மாட்டாங்க, இது எந்த ஷோரூமில் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அதை கொண்டு வந்து நேராக வச்சுருக்கிறீங்க. அதை வச்சுட்டு இதுதான் பாலாலயம், பெருவுடையார் இங்கே வந்துட்டாருங்கிறீங்க. ராஜராஜனை வந்து ஏற்கனவே போட்டது, பக்கத்தில் ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரு, அவருக்கு பொழுது போல பார்த்துட்டு துப்பாக்கி வச்சு நிற்கிறாரு. அதுக்கு நேர எதில் வராகி பாலாலயம் முன்னே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க.
வராயி ஏற்கனவே உடஞ்ச சிலைன்னு பக்கத்தில் தொல்லி எடுத்து எழுதி வச்சுருக்கான். உடஞ்ச சிலைக்கு எப்படி உங்களால் பாலாலயம் பண்ண முடிஞ்சிச்சு? சரி, உடஞ்ச சிலைக்கு பாலாலயம் பண்ணிட்டீங்களா, அப்போ திருப்பணியில் அந்த உடஞ்ச சிலையை மாற்றிட்டு புதுசாக ஒரு சிலை செஞ்சு வைக்க போகிறீங்களான்னா அது இல்லைங்கிறீங்க. அப்போது அதே உடஞ்ச சிலைக்கு மறுபடியும் எப்படி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க? கும்பாபிஷேகமே பண்ணலைன்னா எதுக்கு நீங்கள் பாலாலயம் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் வந்து அபத்தமாகுது. இது வந்து என்னென்னா அந்த துறை சார்ந்த அந்த பூசாரிகளையும் கூட நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இது போக நீங்கள் பிப்ரவரி 5ங்கிறதுல நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க, பொறுமையாக நீங்கள் செய்யுங்க. திருப்பணியெல்லாம் செய்துட்டு நல்லாயிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் கூடுதல் நான் ஒரு செய்தியை சொல்லணும். அந்த கோயிலில் வந்து நிறைய சிலைகள் உடஞ்சி போயிருக்கு தெரியும். அந்த அக்னி தேவர்னு ஒருத்தர் இருக்கார் கல்வெட்டில், அப்படி தான் இருக்குது. அந்த இதில் உடையார் சாலைன்னு சொல்லக்கூடிய அட்டில் மடப்பள்ளிக்குள்ளே இருக்கார். அவருக்கு ஒரு கையே இல்லை, ஆனால் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். ஏன்னா சிலை அவ்வளோ அழகாக இருக்குது, லைட் வர போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து யமராசா. யமராசான்னா கல்வெட்டில் இருக்குது. அந்த யமராசாவை காணும் அங்கே, ஆனால் எறும்பு மாடு அங்கே தான் இருக்குது. அப்போ அவர் பக்கத்தில் தான் எங்கேயோ போயிருக்காருன்னு தெரியுது அவர் காணும். அடுத்தது நைருதி யார் அப்படிங்கிறது அந்த மூலையில் இருக்குது, அது பூட்டியே கிடக்கு, உள்ளே என்ன இருந்ததில்ல. அடுத்தது பரிவாராலயத்து பிள்ளையார் கணபதியார், அவருக்கும் ஒரு கை இல்லை, அவர் தலையை ஜாச்சிட்டு உட்காந்துருக்காரு, நல்ல மாவை அப்பி வச்சுருக்கிறான். அதில் தான் அந்த ஆண்டு நாட்டு 360ங்கிற கல்வெட்டெல்லாம் அதில் இருக்குது, அரிய ஆவணம். அடுத்து வர்ணராசா நல்லா தான் இருக்கார், அவர் கொஞ்சம் ஆனால் கல் மட்டும் கொஞ்சம் பழசாக தெரியுது, அந்த தேஞ்சு போயிருக்கு, அது என்ன அப்பிட்டானுங்களான்னு தெரியல. அடுத்த மூலையில் வந்து வாயுமூர்த்தி, வாயுமூர்த்தியும் நிலைமை தெரியல, ஆனால் மேலே மான் படுத்துருக்கு. உமா பரமேஸ்வர் யாரை காணாம், சண்டேச தேவர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஈசானமூர்த்தி, ஈசானமூர்த்தியும் இல்லை, மேலே இருக்க மாட்டுக்கு தலையே இல்லை. நீங்கள் எந்த அடிப்படையில் இதை நீங்கள் இப்போ கும்பாபிஷேகம் பண்ண தகுதியான கோயில்னு சொல்கிறீங்க? ஒரு மான் சுற்றுலாத்தலமாக இருக்கும், மக்கள் நம்பிக்கையினால் போய் கையெடுத்து கும்பிட்றாங்க, நீங்களும் தீபாராதனை காட்டுறீங்க, அதோட போயிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே எதாவது செய்ய நினச்சா நீ உருப்படியே செய்யுங்க, உருப்படியே செய்யுங்க. உருப்படி இல்லாத வேலையை செய்து அதை வந்து அந்த அபச்சாரம் ஆபிச்சாரிகம் அந்த ஆபிச்சாரிக வழிபாடு அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா வடநாடுகளில் இந்த மாதிரி அத்துமீறல் இருக்கிறதுனால அங்கே வந்து பிளாக் மேஜிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 2013 ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி உடஞ்ச சிலையை வச்சு அடுத்தவனை ஏறி விட்டுறது இதெல்லாம் வந்து தடை பண்ணுறாங்கன்னு கேள்வி. அந்த மாதிரி யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த சட்டம் பொருந்தான்னு உங்களை போல உள்ளவங்க இங்கே சொல்லணும். எங்களுக்கு தெரியலை, ஏன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறதில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது கோமாளித்தனமான ஒரு கோழைத்தனமான முயற்சியாக தெரியுது. ஒரு பெரிய கோயிலை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நாங்கள் வந்து பெருமைப்படுறோம். அதே போல் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியுமா, நிமிர்ந்து வாழ முடியுமான்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஏன் இந்த மாதிரிலாம் திணிக்கிறீங்கிறது தெரியல. இப்போ என்ன அப்படின்னா அந்த கலசம் இறங்கியிருக்கு, நீ மறுபடியும் ஏறும்போது யார் ஏற்றுறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் பட்டியலிட வேண்டியிருக்கு. மேலே ஏற போகிறது மறுபடியும் அதே ஒரிஜினல் உண்மையான கலசம் தானா, இல்லை கலசங்கள் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா நம்ம இன்னைக்கு எந்த கோவிலையும் சிலைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது கலசத்தை வேக வேகமாக இறக்கியாச்சு, யார் அதுக்கு அனுமதி கொடுத்தா, எங்கே வாங்கினாங்க ஒன்றும் தெரியாது. திரும்ப ஏறும்போது அது ராஜராஜன் பிரதிஷ்டை பண்ண கலசம் தானா அப்படிங்கிறதுக்கு வந்து யாருக்கு தெரியும்? எந்த தொல்லியல் நிபுணரையும் அவங்க பக்கத்தில் வச்சுக்கல, எந்த தமிழ் அறிஞர்களையும் பக்கத்தில் வச்சுக்கல, ஆகம விதிகள் படி தெரிஞ்ச எந்த ஒரு தமிழ் புல பண்டித இவங்களை பண்டிதர்களை பார்க்க யாரையும் பக்கத்தில் வச்சுக்கல. அப்போ இவங்க திரும்பி ஏறும்போது ஆமாம் இது வந்து ராஜராஜன் நிறுவியது தான் அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து அந்த அச்சம் வருது. அதாவது நம்முடைய தொல்லியல் துறை சட்டங்கள் வந்து மிக தெளிவாக இருக்குது, அது வந்து ஒரு சர்வதேச சட்டத்தினோட ஒரு பகுதி தான். நீங்கள் கீழடியில் ஒரு பானை ஓட்டு சில்லு கிடச்சா கூட அதை ஆவணப்படுத்துறதுல அக்கறை காட்டும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆவணத்தை நீங்கள் அக்கறை இல்லாமல் செஞ்சாங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது குற்றச்செயல் தான், கண்டிப்பாக இது குற்றச்செயல். இது வந்து கண்டிக்க வேண்டியதும் கண்காணிக்கப்பட வேண்டியதும், அதையெல்லாம் பிடிச்சி மறுபடியும் ஆவணப்படுத்தி ஆகணும். அதில் வந்து நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. இது அடுத்த தலைமுறைக்கான சொத்து, இன்னொரு 1000 ஆண்டுகள் அது அதே மாதிரி நிமிர்ந்து நிற்கணும். மறுபடியும் நீங்கள் தங்கம் பூசுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ இதையெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணணும். இப்போ அங்கே சோழர் ஓவியம் இருந்தது, மேலே நாயக்கர் ஓவியம் இருந்தது, அதை பிரித்து எடுத்தாங்க, மறுபடியும் சோழர் சொன்னால் எல்லாமே ஆவணமாக இருக்குது. அதை யார் முறையிட்டா, யார் கண்டுபிடிச்சா, அதில் இருந்த எல்லா செய்திகளும் இருக்கும்போது உலகம் ஏற்றுக்கிடுச்சு. அதே மாதிரி இதையும் நாங்கள் இப்படி இருக்குங்க, இதை நாங்கள் பராமரிக்கிறோம். அதில் பார்த்தா கீரல் கீரலாக இருக்குது, அதில் யாரோ ஒரு தொழிலாளி மேலே போய் பற்றிலாம் கழுகு உரசி இருக்குது, அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு அவரோட பார்த்தே சொல்கிறாரு. அப்போ கழுகு உரசின மாதிரி தெரியலப்பா, நல்ல ஒரு தொழிலாளி, உலோக தொழில் தெரிஞ்ச, வார்ப்பட தொழில் தெரிஞ்ச ஒரு தொழிலாளி அந்த பலச்ச ஒளியை வச்சுட்டு வலது கை வசத்தால் சுரண்டி சுரண்டி தங்கத்தை சுரண்டியிருக்காருங்கிறது அவ்வளோ ஆழத்துக்கு இருக்குது. கழுகு என்ன நகத்தாலே சுரண்டிச்சு, அப்போ எப்போ ராத்திரி ராத்திரி போய் உட்காந்து சுரண்டியிருக்கானுங்க, யார் இவனுங்களை விட்டது? அந்த கலசத்தோட அந்த பூமுனை பகுதியில் அது தெரியுது. இப்போ அந்த கிட்ட வந்துட்டதுனால அந்த படங்கள் வந்து பார்க்க முடியுது. இதெல்லாத்தையும் ஆவணப்படுத்தி ஆகணும், இன்னும் ஆவணப்படுத்தி ஆகணும். அது நம்ம மறுபடியும் நல்லா வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம்.
உடனடியாக அதை முதல்ல மறைப்புங்க, மறைப்பு கொடுங்க. ஒரு திரைச்சீலையை கட்டி முதல்ல மறைங்க. அதோட உயரம் கூட ஒரு அங்குலம் கூட குறைஞ்சு தோற்றம் தெரியக்கூடாது. அது நம்முடைய பெருமை. அது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு அது ஒரு தனிப்பெரும் பெருமை. அது ஏன்னா அந்த அளவுக்கு உயரமான தமிழனின், பண்டைய கால தமிழனின் வீரத்தையும் அவனுடைய அழகையும் சிற்ப நுணுக்கங்களையும் இன்னும் சொல்லப்போனால் பொறியியல் வல்லுநைமையும் சொல்ல எந்த ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோ ஸ்கிரிப்சரோ எதுவுமே கிடையாது. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் மேலேயே இந்த பார்த்திங்கன்னா போர்கள் தொடுக்கப்படுது. போர்னால் நான் சொல்கிறது கலாச்சார போர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தோடனே தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கெல்லாம் யாரும் ஆட்சியாளர்கள்லாம் போயிடக்கூடாது, போயிட்டால் நீங்கள் வந்து உங்களோட உடனே அவங்க ஆட்சி கவுந்துரும், அது ஆள்றவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய சிலைகள் மாயமாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பாதி இந்த யமராசா சிலையை காணோம், எருமை மாடு மட்டும் அங்கே இருக்குங்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு ஐயா பொன்மாணிக்க வேல் ஐயா அவங்க வந்து அங்கே போயிட்டு ராஜராஜனுடைய சிலையும் லோகமாதேவியுடைய சிலையையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல, வாசலில் தான் நிற்குது அந்த சிலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அது வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து டெல்டா பகுதிகளில் பெரிய அளவில் வறட்சி இல்லை, நீர் ஏதோ ஒரு நிலையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆக தஞ்சாவூர் பெரிய கோவில் நல்லா இருந்தால் தமிழர்கள் பொதுவாகவே நல்லா தான் இருக்கிறாங்க, அது ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ச்சியாக அந்த மான்யூமெண்ட் மேலேயே கண் வச்சு இவங்க டார்கெட் பண்ணி பண்ணுறதுக்கு அர்த்தம் என்ன? இல்லை அப்படி ஒரு அர்த்தம் நம்மளால் கற்பனை செய்யவே முடியல. அவங்களுக்கு எப்படி கற்பனை தோணுன்னு தெரியல. அடிப்படையில் அறியாமை இருக்குது. அந்த அறியாமையும் அவங்களுடைய வெறுப்பும் சேர்ந்து வரும்போது புரளியாக வருது. அது படித்தவன் படிக்காதவன் தான் அணுவிஞ்ஞானியாக வந்து கதிர்வீச்சை பற்றி பேசினா அவங்களே தடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள் இது எங்கள் வேலை இல்லை, இதை அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அப்படி கதிர்வீச்சினால் யாராவது பாதிப்பு இருக்குது, நோய் வருன்னு சொன்னால் வேணால் நாங்கள் பார்க்குறோன்னு அவங்க சொல்லி தடுத்துருக்கணும். அப்போ அவங்க படித்து என்ன படித்தாங்கன்னு தெரியல வந்து செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த புரளி கிளப்பணும். நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து என்ன வேற்றுக்கிறதுக்கு உள்ளேருந்து போனாங்கன்றான், வேறொரு பரிமாணத்தில் இருக்குங்கிறானுங்க. இதெல்லாம் வந்து மனநோய்த்தனமாக இருக்குது. இங்கே இருக்கிற கல்வெட்டு என்ன சொல்லுது, சான்று என்ன சொல்லுது? தோழி நீங்கள் ஒரு பொறியியல் பற்றி கேட்டீங்க. தமிழர்களுடைய பொறியியல் நுட்பம் வந்து அந்த கட்டுமான கலைகளோட உள்ளே இருக்குது, அது வெளியே இருந்து வரல. இப்போ இன்றைக்குள்ள மேற்குலக பொறியியல் அந்த படிப்போ அதன் வழியாக வந்தவர்களோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது புரிஞ்சுக்கவும் இயலாது, ரெண்டாவது அது பயன்படாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் பிழையாக தான் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அந்த மரபொழிப்பட்ட அறிவோடு இணைச்சி பார்த்தீங்கன்னா எளிதாக கூட புரிஞ்சிடலாம். இப்போது அடிப்படையிலேருந்து எதையும் வளர்க்காமல் திடீர்னு ஒரு உயர்கல்வி அதில் பூத்திர முடியாது. அது பூர்த்திட முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று நம்முடைய சென்னை ஐஐடி நிறுவனம் வந்து 2006 எம்எஸ் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு படிப்பை திட்டமிட்டது. ரெண்டு மூத்த பேராசிரியர்கள் அந்த பொறியியல் துறையிலிருந்து திட்டமிட்டு நல்ல மாணக்கர்களை பிஇலேருந்து கொஞ்சம் பேர், பிஆர்க்லேருந்து கொஞ்சம் பேரை போட்டு எம்எஸ் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு ஒரு படிப்பை நடத்தினாங்க. 2 படிப்பாக 2 or 3 தொகுப்பு மாணவர்கள் வந்து வெளியே வந்தாங்க, வந்திருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அந்த முதல் தொகுப்பு பட்டதாரி அவருடைய பேர் உமாநாத், திருநெல்வேலியிலேருந்து உள்ள படித்த பையன். அந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏன் தற்கொலை பண்ணிட்டான்னு தெரியல. அந்த பேராசிரியருக்கே புரியலை, அவரை வளர்த்த அந்த பேராசிரியருக்கே புரியலை. ஹீ டுக் அவே இஸ் லைஃப் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஏங்க அப்படின்னு கேட்டேன். தெரியலங்க, ஊருக்கு போகிறேன்ட்டு போனான், போயிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிவிட்டு கோயிலுக்கெல்லாம் போனான், மாலையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தொங்கிட்டான் அப்படிங்கிறாருன்னா இது படிப்பு இருக்கா, அல்லது அவன் எதாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எதிராக இருக்காங்களேன்னு நினச்சானான்னு நமக்கு எனக்குங்க புரியல. ஏன்னா நான் எனக்கு இந்த செய்தி எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி நாங்கள் 2 படிப்பை நடத்திக்கிட்டு வரோம், அதில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் படிப்பு தொடர்பாக யார் கேட்டாலும் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போது அந்த உமாநாத்தை நான் பார்த்துருக்கேன். நல்ல பையன், அவனுடைய கையெழுத்து கூட எனக்கு நினைவு இருக்குது. இப்படி பையன் இந்த முடிவை ஏன் எடுத்தான், அப்போ இது என்ன கோளாருங்கிறது எங்களுக்கு வியப்பாக இருக்குது. இந்த படிப்பையே வளர விடலைங்க. அடுத்தது நான் கேட்க வந்தது அதுதாங்க ஐயா. முன்ன இப்போ 1980s பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு தனி பொறியியல் கிளை கொண்ட படிப்பே இருந்தது. அது வந்து காலப்போக்கில் அழிஞ்சு அப்படி ஒரு படிப்பு இருந்ததே இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன சதி, இதுக்கு பின்னாடி என்ன டிசைன், என்ன திட்டம்? அந்த ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், டெம்பிள் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் என்ன மாதிரி படிப்புங்க ஐயா? இல்லை அது அப்படி ஒரு பெயர் அது இல்லை. தொழில்நுட்ப கல்வித்துறை வளர்த்ததுனால இருக்கலாம். ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், அவ்வளோதான். ஏன்னா 2 படிப்பு. ஏன்னா ஆர்கிடெக்சருங்கிற படிப்பு வந்து கலைகளோடும் படைப்புத்தன்மையோடும் உறவானதே தவிர பொறியியலோடும் ஒப்பந்தக்காரர்களோடும் உறவுடையது இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே உள்ள பொறியியல் இதுக்குள்ளே இருக்குது.
இந்த பொறியியல் தான் இன்றைக்கி மேற்குள்ள கட்டட கலைஞர்கள் அது தனியாக போயிட்டுருக்கு. அவங்க ஒட்டவே இல்லை, ஒட்டவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழர்களாக இருக்கலாம், தமிழ் உணர்வாளர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய மூளை அவங்களுடையது இல்லை. அதை வச்சு இந்த வேறுபாடு இருக்குது. அவங்க வளர்க்கலை, அது பயனற்றவர்களாக போயிட்டாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்குது, ப்ரொஃபஸர் டிஆர் நடேசன் ஒருத்தர் இருந்தார் தொழில்நுட்ப கல்வித்துறையோட இயக்குநராக. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப கெட்டிக்காரன்லாம் சொல்கிறாங்க. அவருக்கும் ஒன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கில் அவர் தோற்று போயிட்டார். அவர் ராதாகிருஷ்ணன் யாருன்னா, அவர் ஒரு லெக்சரர், ஒரு லெக்சரர் டைரக்டர் ஆஃப் டெலிவிசிஷன் மேலே கேஸ் போடுறாரு. ட்ரிபியூனலில் அவர் தோற்று போகிறார். தோற்று போனால் என்ன செஞ்சுருக்கணும், அப்பீல் போயிருக்கணும், நீ ஜெயிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவருடைய வேலையை வந்து முடக்கிவிட்டு அந்த காலேஜை தூக்கி ஆர்ட்டங்கல் செய்ய போட்டு போயிட்டார். அந்த ட்ரிபியூனல் அரட அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அவருக்கு மறுபடியும் அரசு பணியே கிடைக்கல. அந்த ராதாகிருஷ்ணன் தான் 2008 தென்னன்மைமன். நான் யார்கிட்ட போய் இதை சொல்கிறது, உங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட வயசான காலத்தில் பேச வேண்டியிருக்கு. அவர்கிட்டயே நடந்து எப்போ சேர்த்தாருன்னு தெரியல, இருக்கிறாரான்னு கூட தெரியல. ஆமாம், அந்த ஆர்டர் அப்படியே இருக்குது. அந்த ஆர்டர் இவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கன்னு போட்ட ஆர்டர் இருக்குது. நீ ரீஇன்ஸ்டேட் பண்ணி 10 வேலையும் பார்த்துருக்கேன். ஒரு நாள் வந்து அதை எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணிவிட்டு என்னோடய வேலைக்கு சேர்ந்த 10 பேரில் 8 பேர் இன்னும் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் தான் இங்கே வேலையில் இருக்கார். இதெல்லாம் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. ஒருவேளை அன்றைக்கி டிஆர் நடேசன் நேர்மையாக நடந்திருந்தா எவ்வளோ நன்மை நடந்திருக்கோ. அந்த தொழில்நுட்ப கல்வித்துறையிட்ட அந்த கல்லூரி போயிருக்காதே, உனக்கு என்ன வீம்பு, யார் மேலே கோவிச்சுக்கிட்டு என்ன வேலை நீ செஞ்சேன். அப்போ தொழில்நுட்ப கல்வித்துறையினால் இந்த கல்லூரியை வளர்க்க முடியலையா, அல்லது உனக்கு பிடிக்கலையா? டிடிஇ தான் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு மெயின் பில்டிங் கட்டி கொடுத்துச்சு. அப்போ ஒன் மிஸ்டர் சீனிவாசன் டைரக்டர் இருந்தார். அடுத்தடுத்து ஏன் எல்லா வேலையும் இந்த நட செய்யலை நீங்கள்? அந்த மரபொழிப்பட்டதெல்லாம் மொத்த தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டியும் கட்டுங்கன்னு ஆர்டர் கொடுத்தாங்க, எனக்கு தெரியும். அந்த சிட்டிபாபுன்னு ஒருத்தர் வீசியாக இருந்தார் இதில், அதில் கூட அதுக்கு நான் தான் போய் பார்த்தேன் அஃபிஷியலாக. அப்போ நான் வேலையில் இருந்தேன். இப்படி நல்ல வாய்ப்பில் வரும்போது நீங்கள் கெடுத்துவிட்டீங்க. அதனால் இது வளரலைன்னு இல்லைங்க, சிலருக்கு பிடிக்கலை. அந்த நபர்கள் யாருங்கிற தெரியல. அவங்க வந்து ரொம்ப பதுங்கி பதுங்கி இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஐயா, பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வந்து தமிழர்களுடைய கலாச்சார வழியாக அழிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் கூட்டம். அது இப்போ இனங்காண ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழர்களே இனங்காண ஆரம்பிச்சிட்டாங்க. கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, சாப்பாட்டு ரீதியாக, எல்லா வகையிலையும் வந்து தமிழனுடைய கலாச்சாரத்துலேருந்து அவனை பிடிச்சி பிடுங்கி தூக்கி போட்டு அவனை வந்து வேறு மாதிரி ஒரு வழி கொண்டு போனது இந்த 50-60 வருஷமாக யாருன்னு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. நீங்கள் சொல்கிறத வைக்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுடைய வரலாற்றுலேருந்தும் நம்மளை வந்து பிரிச்செடுத்ததுக்கான முயற்சி மாதிரி தான் இது தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கேள்வி நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ தமிழர்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு கேலண்டர் இருந்தது. இப்போ அவங்களுடைய நாட்களும் நம்மளுடைய எண்கணித முறைகளும் பஞ்சாங்கமும் வேறு மாதிரி இருந்தது. அது வந்து இந்த இங்கிலீஷ் இதோட ஒத்து போகாது. ப்ளஸ் தை திங்கள் நம்ம சொல்கிறது வந்து வேறு, அதாவது தமிழ் வருட பிறப்புங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் நீங்கள் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை நேயர்களுக்கு கொஞ்சம் எளிதாக புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? எளிதாக சொல்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன். அதாவது தமிழர்கள் வந்து நாட்காட்டின்லாம் சொல்லலை, அதை நாள் முறைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாள் முறை இழைத்த தின்சுவர் அப்படின்னு அகனானூரில் இருக்குன்னா செவத்திலே வரைஞ்சி வச்சுருந்த ஒரு நாள் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது ஏன் நாட்காட்டிங்கிற பேர் அண்மையில் தான் வந்தது. ரெண்டாவது, நம்மகிட்ட வந்து கைகாட்டி ஆட்காட்டி அப்படிங்கிற வழக்கு இருக்கிறதுனால நாட்காட்டிங்கன்னு நின்று போச்சு. ஆனால் நம்ம நாட்காட்டி வச்சுக்கலாம், அது ஒரு பிழையான சொல்ல எனக்கு தெரியல. இந்த நாட்காட்டி முறை தமிழர்களுக்கே உரித்தானது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தஞ்சை பெரிய கோயிலே கல்வெட்டு சான்றுகளாலும் அந்த அரசனுடைய முயற்சி, அந்த அரச கமுக்கங்கள், அந்த அறம் சார்ந்த எல்லா அறிவும் வந்து சரியாக சொல்லுது. ஆங்கில நாட்காட்டிக்கு நமக்கு தொடர்பு இல்லை, அது வேறு. அது மேற்குலகத்தில் போய் அடிபட்டு மூலியாகி கட்டுப்போட்டு வேறு மாதிரி விகாரமாகி போச்சு. ஆனால் அந்த பக்கத்துலேயே இருந்து வளர்ந்த பஞ்சாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சாங்கம் நம்முடைய முறையில் உள்ள அந்த அதுக்கு ஒத்துப்போகிற கூறுகள் நிறையா அதில் இருக்குது. சில பிழைகள் இருக்குது, அந்த பிழைகளை மட்டும் ஒரு வல்லுநர்களை கொண்டு நீங்கள் திருத்திட்டிங்கன்னா இந்த பஞ்சாங்கம் வேறானது இல்லை. அந்த பிழைகளை திருத்துகிற வல்லுநர்கள் என்னென்ன துறைகளில் அறிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா அதை எல்லாமே தமிழால் வந்து உறுதி செய்ய முடியும். இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய தமிழ் பல்கலைக்கழகம் 26 துறைகள் வளர்த்து வச்சுருக்கு. அதில் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு துறையை கூட நீங்கள் வளர்க்கலாம்னு முதல் துணைவேந்தர் சட்டத்தில் எழுதியிருக்கார். அஸ்ட்ராலஜி கேன் பி டெவலப்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட் ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டு வச்சுருக்காரு. அந்த கண்டிஷனை போட்டதுனால இந்த வேதாங்க ஜோதிஷங்கள் வந்து உள்ள ஒன்றும் செய்ய முடியல, அதை தடுத்துடுறாங்க. இது வேண்டாம், இது நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அது பேர் சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு பேர், அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி இருக்குது, அங்கே வராத உலக வல்லுநர்களே கிடையாது, நீங்கள் அங்கேயே போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க.
அப்படியே மிஞ்சி மிஞ்சி ராகு கேது பற்றிலாம் இங்கே பிஹெச்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு வேறு சேனல் இருக்குது, அந்த சேனலில் வந்து பொட்டியெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு போகிறது ஒரு கேவலமான வேலை நடக்குது, அது தவறு. தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் இது பற்றி என்ன சொல்லுதோ அது பற்றி மட்டும் ஆய்வு செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா உள்ளே இருக்கிறது நாள் காட்டி தான், உள்ளே இருக்கிறது கேலண்டர், அதை இங்கே வெளியே எடுத்துக்கொண்டு வர முடியும். அதுக்கான வல்லுநர்களையும் நாம் தமிழ் பொருளை கழகத்துக்குள்ளே இருந்தே எடுக்கலாம், கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா தஞ்சாவூரை பற்றி உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூரில் வந்து நீங்கள் எந்த செய்தி நீங்கள் கொடுத்தாலும் அதை அமைதியாக உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரே நேரத்தில் விளக்கம் சொல்லிடுவாங்க. ஏன்னா அங்கே வெத்தலை போடுற பழக்கம் இருப்பாங்க. நீங்கள் வெத்தலை நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா கடைசியில் துப்பும் போது எப்படி வரும்னு தெரியுமில்ல, அந்த மாதிரி அதை ஒரு சிங்கிள் கலரில் கொண்டு வந்துடுவாங்க. நல்ல ஊர் அது, அந்த ஊரில் பெரிய கோயில் இருக்கிறதுனால அது தானாக எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். இந்த கேரண்டர் திருத்துகிற வேலையை கூட நீங்கள் தஞ்சாவூரில் தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுக்கணுங்கிறதுக்கு இது கூட ஒரு தகுதி ஆகலாம். அதோட பெருமைக்குரிய துணைவேந்தர் நம்ம கிட்டத்தட்ட அந்த சங்கப்புலவரில் தலைமை புலவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மரபாக நம்ம எடுக்கலாம். அந்த துணைவேந்தரே நம்ம உயர்த்தி பிடிக்கலாம். துணைவேந்தரை யார் வேணாலும் வரட்டும், அவருடைய நிறம் கூட நமக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே இருந்த முதல் துணைவேந்தர் ஒரு நல்ல மரபை உருவாக்கிட்டு போயிருக்கார். அந்த மரபின்படி அவங்க நடக்கணும். இப்போ கரூரார் வந்து அந்த கோயிலில் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத எப்படி திருச்சிப்பால் சொல்லியிருக்காரோ அதே மாதிரி அந்த முதல் துணைவேந்தரும் அவர் கடைசியாக போகிறனால ஒரு மடல் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அப்போ சுருக்கமான செய்திகளில் தான் அவங்க திட்டங்கள், மனத்திட்டங்களை வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பின்பற்றினாலே போதுமானது. இது நம்முடைய, நம்ம எதையுமே நம்ம இழக்கலைங்க, இதுதான் அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியல. அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் தொன்மை பற்றிலாம் அவங்களும் மதிக்கிறாங்க. ஆனால் அது வந்து சமர்கிருதம் அப்படிங்கிற ஒரு சிறுபான்மை மொழிக்கான நிறுவனம் தான் அவங்க சலுகையில் நடத்திட்டுருக்காங்க. அவங்க தகவல் மறைப்பியல் அப்படின்னு ஒரு படிப்பை வளர்த்து நடத்துகிறாங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சரை அவங்க வச்சுக்கல, ஏன் வச்சுக்கல, வச்சுருக்கலாமே, நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேர் உருவாக்கியிருக்கலாமே, அப்போ ஏன் நீங்கள் அதை தவிர்க்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு, நான் திருப்பி அவங்கள கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை அடுத்த தலைமுறைக்கு டெம்பிள் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பற்றி ஒன்றுமே தெரியக்கூடாது, அவங்களுக்கு இந்த அறிவை கடத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்குமோ அரசு? இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், அறியாமை தான். ஏன்னா மஞ்சூரட்டுக்கான போராட்டங்களில் பெரிய போராட்டம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு, 2000 மாணவிகள் பங்கெடுத்தாங்க. தமிழ் யூனிவர்சிட்டியில் கூட அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கலை, ஒரு 50-100 பேர் தான் இருந்தாங்க. அங்கே நடந்த போராட்டத்தை நான் பார்த்தேன், எல்லாம் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைங்க தான், வி ஒன் ஜல்லிக்கட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா அவங்க கத்துறீங்க, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னென்னு தெரியுமானு தெரியாது, இட் இஸ் அவர் கல்ச்சர்னு மட்டும்தான் சொன்னாங்க. அப்போது சரியாக வழி நடத்தலை, வரக்கூடிய பிள்ளைங்களை நம்ம என்னென்னு சொல்லி வழி நடத்தலை, அந்த அதுதான் கோளாராக தெரியுது. அவங்க நடத்தியிருந்தால் கண்டிப்பாக டெம்பிள் ஆர்கிடெக்சரில் நேரம் ஒரு 200 PhD ஸ்காலர்ஸை நீங்கள் உருவாக்கி அவங்கள வந்து உரிய பதவிகளை அதிகாரிகளாகவே வச்சுருந்துருக்கலாமே. இது தவிர வேறு எந்த சாஸ்திரங்க நீங்கள் படிக்கிறீங்க? சும்மா சாஸ்திரா எஸ்ஆர் சைலண்ட் அந்த மாதிரிலாம் விளக்கம் சொல்லக்கூடாது. இப்போ தான் நீங்கள் வளர்ந்தீங்க அங்கே, நீங்கள் இப்போ முன்னால் சின்னதாக இருந்து இப்போ பெருசாக இருக்குது. தமிழ் யூனிவர்சிட்டி 1000 ஏக்கரில் வந்து சுருகிக்கிட்டே வருது, நீங்கள் விரிச்சுக்கிட்டே போகிறீங்க. இது புரியலை எங்களுக்கு, புரியல அது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக பார்க்குறோம். ஒரு அதாவது தமிழ் பல்கலைக்கழக நோக்கம், தஞ்சை பெரியவரோட நோக்கம், தமிழக அரசு நோக்கம், தமிழ் யூனிவர்சிட்டியோட எம்பளத்தில் இருக்கிறதே தஞ்சாவூர் கோயில் தான். அதை வடிவமைச்சவர் என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் ஐயா திருஞானம் அவர்கள், அவங்க தான் வடிவமைச்சு அதை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த பெருமையை காப்பாற்றுறதுக்காவது நீங்கள் வந்து ஒரு கட்டக்கலயத்தில் நீங்கள் வச்சுருக்கலாம், அவங்களும் வளர்க்கலை, அவங்களும் 10 ஆண்டுகளாக பூட்டி வச்சுருக்காங்க, இதெல்லாம் வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் இன்னும் ஒரு இளங்கலை பட்ட படிப்பு கொடுத்துருக்கு, அதை பிடெக் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. அந்த படிப்பில் என்னென்னா, வாங்க அட்மிஷன் போடுங்க, பணத்தை கட்டுங்க, நீங்களே படிச்சுக்குங்க, ஏன்னா எங்கள்கிட்ட வாத்தியாருங்க இல்லை, எக்ஸாம்லாம் வைப்போம், முடிஞ்ச மட்டும் எழுதுங்க, நாங்கள் வந்து பாஸ் மார்க் போட்டு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதில் டிகிரி அப்படின்னு எழுதி கொடு. இது இவ்வளோ ரொம்ப வருத்தமாக இருக்குது பிள்ளைங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆர்வம் படிக்க வைக்கிறாங்க, ஆசிரியர்களைங்கிற பெருங்குறை இருக்குது. நீங்கள் என்ன பெருமையில் மாமல்லபுரத்துக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய வெளிநாட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு வரீங்கன்னு தெரியல. இன்றைக்கி அந்த நிறுவனம் சீனாவோடு சேர்ந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் பண்ணுதுன்னு வேறு செய்தித்தாளில் பார்த்தேன். இது தெரியுமா எனக்கு, கேட்டால் உள்ளே இருக்க ஒருத்தருக்குன்னு தெரியலை. அப்போது தஞ்சாவூர் கோயிலை போல தான் மகாபலிபுரத்தையும் மகாபலிபுரம் காலேஜையும் நடத்துகிறாங்களாங்கிறது தெரியல. அதனால் இப்போ மாமல்லபுரம் எவ்வளோ நம்ம பெருமைக்குரியதோ அதே போல் தஞ்சை பெரிய கோயிலும் பெருமைக்குரியது தான். இங்கே மாமல்லபுரம் சிற்பக்கல்லூரி இருக்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் பெரியக்குரிய பெருமைக்குரியது. அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து ஒருங்கிணைச்சு வளர்க்கணும். இது தமிழர்களுடைய தலையாயக்கிடும், ஏன்னா தமிழர்களுக்கு தாங்க அது முதல்ல புரியும். கண்டிப்பாக மற்றவங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா புரிஞ்சுக்குவாங்க, இவங்க எடுத்து சொல்லணும்ல, என்னதுன்னு எடுத்து சொல்லணும்ல. கண்டிப்பாக. ஆமாம், அதனால் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, தஞ்சை கோயிலை பற்றி கேட்டதுனால நான் சொல்லி ஆக வேண்டிய செய்து, நாள்காட்டி பற்றி கேட்டிங்க. அந்த நாளை ஆண்டின் முதல் நாள், இது மாதப்பிறப்பு, இன்றைக்கு முழுநிலவை பற்றி கரூரார் தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்துல வந்து நிலவு எப்படி இருக்கும், நிலவு வெற்றி பெறும், அது இந்த வானவீதியில் உழவும், அதில் என்னுடைய கோயில் வந்து எப்படி எப்படிலாம் அந்த வானவீதியில் அசைஞ்சு போகும் அப்படிங்கிற நுட்பங்கள் எல்லாம் அவர் பேசியிருக்காரு. இது வேறு எந்த உலக மொழியிலே இல்லை. ஆனால் கரூரார் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத
பழந்தமிழ் இலக்கியங்கள் உறுதி செய்கிறது. அப்போ இப்போ என்னை போன்றவர்கள் வந்து நாங்கள் கோயிலை மட்டும்தான் பார்ப்போம்னு போயிருந்தால் நாங்கள் தெரியாமல் தான் போயிருக்கோம். நான் இப்போ தஞ்சாவூரில் போன பிறகு தான் அந்த நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களோட செய்திகளை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு ஆராய்ச்சி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒப்பிட்டு பார்க்கும்போது கரூரார் சொன்னதுக்கு புறநானூற்றில் சான்று இருக்குது, மானசாரம்ங்கிற கட்டடக்கலை நூல் சொன்னதுக்கு சிலப்பதிகாரத்தில் சான்று இருக்குது. அப்போ அது உசுறு வந்துருச்சு, இப்போ உசுறு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த கலசத்தை இறக்குனதுனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு வெறுப்பு இருந்தாலும் இது வரைக்கும் அதிலிருந்து தோஷம்லாம் போயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அடுத்த கலசம் எழுந்து நிற்கும் போது அது தமிழர்களுடைய நிமிர்வாக தான் இருக்கும். ஆனால் அதை முறையாக செய்கிறதுக்கு இனிமேலாவது அக்கறை எடுக்கணும். இதில் வந்து அது யார் தப்பாக நடத்தினாலும் அதை வந்து நம்ம உடனடியாக அதை பிடிச்சிடணும். ஐயா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த நேரத்துலேயும் சரி, நம்ம சமீபத்தில் படித்த நிறையா விஷயங்கள்லேயும் செய்திகள்லேயும் சரி, தொடர்ந்து தமிழர்கள் மீது இந்த மாதிரி கலாச்சார போர், கலாச்சார அழிப்பு, இப்படி தான் ஒரு ஒரு வேறு ஒரு நுட்பத்துலேருந்து வேறு ஒரு லென்ஸ், அந்த பொதுவாக அரசியல் இல்லை இங்கே நாட்டு நடப்பு இந்த லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியுது. எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கலாச்சாரத்து மேலேயும் நம்மளுடைய தொன்மையான வரலாறுகள் மேலேயும் போர் தொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதை வந்து நம்ம காப்பாற்றணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கடத்தி கொண்டு போகணும், நம்மளுடைய பெருமைகளை வந்து நமக்கு அப்புறம் வரக்கூடிய 100 தலைமுறைகளும் வந்து இந்த கோயிலை காப்பாற்றணும், நல்லபடியாக இருக்கணும், எல்லா எழுத்துக்களும் தமிழன் படைத்த எல்லா படைப்பும் பத்திரமாக இருக்கணும், அதுக்கு இந்த கால இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கோயிலுக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர் உள்ளே வந்து விஞ்ஞான பைரவம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பெருசு ஷெட்டுப்பட்டார். அப்போ வந்து வெங்கடேஷ் நாராயணன் அப்படிங்கிற இளைஞர் அதை வந்து தடுத்தார். அவர் பேராலே வழக்கு தொடுத்து அது 2 நாளில் அதை அவரால் செய்ய முடிஞ்சதுங்கிறது ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த கலசத்தை இறக்குன 24 மணி நேரம் முடிஞ்சு 25 மணி நேரத்தில் அதே வெங்கடேஷ் நாராயணனோட நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. நீங்களே சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரியான இளைஞர்கள் எது நேர்மையோ எது அறமோ எது தேவையோ அதை உடனுக்குடன் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களுடைய ஒரு ஏகோபித்த ஒரு ஒத்துழைப்போடவும் ஒரு அவங்களுடைய பின்புலமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லது செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நான் மட்டும் இல்லை, என்னுடைய இது என்னை போன்ற இந்த துறை சார்ந்தவர்களும் இதை நேசிக்கூடிய அவ்வளோ பெரும் நன்றி உடையவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் சொல்லணும், அது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. வடநாட்டில் ஒரு அரசனுக்கு இங்கே இருந்து போன ஒரு தமிழ் தச்சன் மயன்கிறவன் ஒரு தோரணம் செஞ்சு கொடுத்தான் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அவந்திவேந்தன் உவந்தனன் கொடுத்த நிவந்தோங்கு மரபின் தோரண வாயில் அப்படின்னு நிமிந்து போகிற தோரண வாயில்னு சொல்லியிருக்கு. அது என்னென்னா, துயர் நீங்கு சிறப்பின் அவர் தொல்லோர் உதவிக்கு மயன் விரித்து கொடுத்தன இவைதாம் கைவினை கம்மியர் காணாமரபின அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மகரத்தோரணத்தோட மாதிரியை எங்கள் கல்லூரியில் நாங்கள்லாம் பயிற்சி மாணாக்கராக இருந்தபோது செஞ்சோம். அதை வந்து 1995 ஒரு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போய் தான் தமிழ் யூனிவர்சிட்டி வச்சுட்டுருக்கு. அது அங்கே இருக்குது, பூட்டி போட்டது, பாண்டியன் பெரு வாயில்னு பேர் வச்சு பூட்டி போட்டிருக்காங்க. இது அவங்க சர்டிஃபிகேட்டு செமினார் எல்லாத்துலேயும் தமிழ் யூனிவர்சிட்டியோட ஐடென்டிட்டியே அந்த தோரண வாயில் தான். அதை நீக்கிட்டிங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டி மூடிவிட்டாங்கன்னு உலகத்தில் தெரியும். அவ்வளவு அடையாளமாக நிற்கக்கூடிய அந்த தோரண வாயில் நன்றியின் அடையாளம். ஒரு சிற்பி ஒரு வடநாட்டு அரசனுக்கு அவனோட நன்றியுணர்வை காட்டியிருக்கான்னா, நீங்கள் தஞ்சை பிரிவுகளை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா வரலாறு உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நன்றி.